இனிய காலை வணக்கம் நவ்ளவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து சமய சிந்தனை ஒன்பதாவது பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரமாவது இந்த உத்தரமான இந்த விசேஷ நாள் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை இருபத்தைந்து மூன்று அன்று வருகிறது அதாவது பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்துடன் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாளை பங்குனி உத்திரனை கொண்டாடுவார் இது விசேஷமாக எல்லா கோயில்களிலும் அன்று விசேஷமாக இருக்கும் சிறப்பாக சிவன் பார்வதி ஏனைய கடவுள்களுக்கும் அன்று திருமண வைபவம் திருக்களியான வைபவம் நடைபெறுவது வழக்கம் முருகனாலயத்தங்களில் முருகனுக்கு பால் அபிஷேகம் அவரை குளிரச் செய்ய நிறைந்த பாலை கொண்டே ஊற்றி தலையில் சுமந்து சென்று இந்த பாலாபிஷேகம் நடைபெறும் பகலில் இரவு திருக்கல்யாணம் நடைபெறுவது இம்மா ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு என்ன வேண்டுமென்று வேண்டி இறைவனை வழிபடும் நாளாகும் இந்த நாளை நாங்கள் விரதமாக கடைபூண்டு இறைவனை நினைத்து முருகக்கடவுளின் திருப்புகளை படிப்பது உகந்ததாகும் இயன்றவற்றை இறைவனுக்கு கொடுக்கலாம் இதுதான் கொடுக்க வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றது இல்லை ஆனால் நாம அன்னதானம் செய்யலாமோ அல்லது ஒரு ஒரு தீபமாவது ஏற்றி வழிபடுவது சிறப்பான நாளாகும் ஏதாவது எமக்கு கிட்ட உள்ள ஒரு கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நாமும் சென்று அன்றைய நன்னாளில் நாமும் வணங்குவது சிறப்பு இம்முறை ஞாயிற்றுக்கிழமை வருவதனால் எல்லோருக்கும் கூடுதலாக வேலையற்று பள்ளிக்கூடங்கள் லீவ் ஆக இருக்கும் அன்று நாமும் சென்று இறைவனை வழிபடுவ வழிபடுவோம் முருகனுடைய திருப்புகளை ஏதாவது திருப்புகளை எங்களுக்கு எங்களுக்கு தெரிந்த திருப்புகள் எத்தனையோ திருப்புகள் இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்த திருப்புகளை நாமும் படித்து முருகனை வணங்கலாம் திருச்சிட்டம்பலம் ஆறு முகம் மாறுமுகம் மாறுமுகம் மாறும் ஆறுமுகம் மாறுமுகம் என்று பூசி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடி யார்கள் பத ஏது துணையா என்று நாளும் ஆறுமுகம் ஆறுமுகம் மாறுமுக ஆறுமுகம் மாறுமுகம் என்று பூதி நன்றி மீண்டும் ஒரு சிந்தனையுடன் மறுபறன் சந்திக்கும் வரை விடைபெறுவது எல்லோருக்கும் சிறப்பான இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி